வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தமிழ் சமையலில் தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஒரு கப்பு மைதா வச்சுருக்கேன். இதை நல்லா சலிச்சுக்கிடலாம். அரை கப் பவுடர் சுகர் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதில் அரை கப்பு தேங்காய் பவுடர் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் பவுடர் வந்து எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இப்போ இதில் கால் கப் நெய் இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் வந்து பால் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து மூடி வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு ஸ்டாண்டு வச்சிடலாம். வச்சுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் சூடாகட்டும். இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி தடவி விட்டுக்கலாம். தடவிட்டு மாவு கொஞ்சம் மைதா மாவு இதில் போட்டுக்கலாம். பிஸ்கட் அப்படின்னா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை சின்ன சின்னதாக பிடிச்சி இதில் இந்த தட்டில் வச்சிடலாம். இந்த தேங்காய் பவுடர் இருக்குல்ல, அதில் போட்டு பிரட்டி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் வச்சாச்சு. இதை நம்ம அடுப்பில் இப்போ வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து வச்சிடலாம். இதில் வச்சு மூடி வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, இப்போ பிஸ்கட் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்க, இதெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.